இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசு வந்து 6.6 லட்சம் கோடி, 6.6 கோடியே 60 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணியிருக்கிறான், 6.6 crore lakh rupee. இன்னைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எங்களை பொறுத்தவரை 6.6 lakh crore, 660,000 கோடி ரூபாய். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எங்களுடைய எதிர்பார்ப்பு தமிழகத்திற்கு 10 லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய எதிர்பார்ப்பாக நாங்கள் சொல்லியிருந்தோம். எதற்குன்னு நீங்கள் கேட்கலாம். அரசை பாராட்டுகின்றோம், வர ஒரு ஒரு ரூபாய் நமக்கு வேணும், ஒரு ஒரு ரூபாய் ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கும். தூத்துக்குடியில், ராமநாதபுரத்தில், தருமபுரியில், எல்லா இடத்துக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கும். டார்கெட் எந்த அளவுக்கு வைத்து நாம் உழைக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் எல்லாம் பார்க்குறோம். இதற்கு முன்பு எலெக்ஷன் அப்போ அதானி குழுமத்தை வந்து மிக தவறாக பேசியவர், அதானி ஏதோ மோடி அவர்களுடைய சொத்து, அதானிக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இருக்குது, பிஜேபிக்கு அதானி தான் ஃபண்டு பண்ணுறாங்க, இந்த மாதிரி பல சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி அதானிகிட்டிருந்து 42,768 கோடி வந்த பிறகு ட்விட்டரில் தலைவர்கள்லாம் பாராட்டுறாங்க, திமுகவினுடைய தலைவர்கள், திமுகவினுடைய முதலமைச்சர் எல்லாம் பாருங்கள், அதானி எங்களை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காங்க, வீடியோ பாருங்கள், பாருங்கள் அம்பானி எங்களை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காங்க, அம்பானி அவர்கள் 35,000 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க, டாடா குரூப் 83,212 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ எந்த அளவுக்கு தமிழகத்தில் அரசியலெல்லாம் விட்டுவிட்டு சில கட்சிகள் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக மட்டும் பாடுபட வேண்டும் என்பதை இந்த இன்வெஸ்ட் தமிழ்நாடு நமக்கு சொல்லுகிறது.